ஐயோ, இந்த தீர்த்தத்தை நான் அவர் மேல தெளிக்கணுமே. சம கோபத்துல இருக்காரு என் மேல. இத கொண்டு போய் நான் எப்படி தெளிப்பேன்? என்ன பண்றது? இத தெளிச்சே ஆகணும்னு அத்தை சொல்லிருக்காங்க. கடவுளே, எனக்கு ஒரு வழி காட்டு. என்ன பாது உன்னாலதான் நடக்க முடியல. ரெஸ்ட் எடுக்கலாம். இப்ப எதுக்கு கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்க? இல்ல மாமா, ஒரு சின்ன விஷயம். என்ன? அபிஷேக பால அவங்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் அப்பவே அவன் குடிச்சிட்டாமா? குடிச்சிட்டாரா? ஏப்படி? கொஞ்சம் சுகர் போட்டு கையில கலக்கி கொடுத்தனா கப்பல் அடிச்சிட்டான். சொர்ணத்தோட இவ்வளவு நாள் பழகி இருக்கேன், இந்த அளவுக்கு கூட வில்லத்தனமா யோசிக்கலன்னா எப்படி? அம்மாமா, இன்னொரு விஷயம். என்ன? கோவில் தீர்த்தத்தை அவங்க தலையில தெளிக்கணும். ஐயோ, என்னம்மா நீயும் பரிகார ரூல்ஸ்? எங்கிருந்தமா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பிடிக்கிறீங்க? ப்ளீஸ் மாமா, இது அவர் தலையில தெளிச்சாதான் அவருக்காக நான் பண்ண பரிகாரம் பூர்த்தி ஆகும். இங்க பாரு, இந்த தீர்த்தத்தை அவன் தலையில தெளிக்கிறேன்னு சொன்னேன்னு வெயி, அவன் நமக்கு தண்ணி தெளிச்சு விட்டுருவான். ஏற்கனவே அவன் சொன்ன பேச்ச கேட்கலன்னு அவன் மேல கோபத்துல இருக்க. இப்ப போய் நீ தேவையில்லாம இதெல்லாம் பண்ணணுமான்னு கொஞ்சம் யோசி. இல்ல மாமா, அத கண்டிப்பா பண்ணனும். அவ ஷூலேஸ் கட்டறதுக்கு தலை குனியும் போது தலையில தெளிச்சிடலாமா? என்ன மாமா கிண்டல் பண்றீங்க? சரி சரி சரி, உனக்கு தீர்த்தத்தை அவன் தலையில தெளிக்கணும், அவ்வளவுதானே? வெயிட், திரும்பவும் நான் சொர்ணமா மாறி ஒரு ஐடியா பிடிக்கிறேன். நீ முதல்ல உட்காரு. எதுக்கு? நான் சொல்றேன்ல, உட்காருமா. வெயிட் மா, வெயிட். என்ன மாமா, என்ன பண்ண போறீங்க? நீ முதல்ல பொறுமையா இரு, அது போதும். அரவிந்த், அரவிந்த். ஐயோ மாமா, அவங்கள எதுக்கு கூப்பிடுறீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு. அரவிந்த், ஐயோ மாமா, என்ன பண்ண போறீங்க? அமைதியா இரு. அரவிந்த், ரொம்ப காலு வலிக்குது சொல்றா என்னன்னு பாரு. ரொம்ப வலிக்குதே. நடக்கவே கூடாதுன்னு சொல்லிருந்தேன். இதெல்லாம் நல்லா ரைமிங்கா பேசு. முதல்ல அவளுக்கு அட்வைஸ் பண்ணுப்பா. தெரியாம நடந்து போச்சு. நீ ஏதாவது பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணடா. பாவண்டா. அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்ல ஒண்ணும் தேவையில்லை.
கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல அங்க ஒத்தனம் கொடுக்க சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுவே சப்சைட் ஆயிடு. மாமா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா அம்மா வலிக்குதே. ஐயோ பாருடா, கால் ரொம்ப வலிக்குதாண்டா. என்னன்னு பாருடா ப்ளீஸ். ரொம்ப வலிக்குதே, தாங்க முடியலையே. ஐயோ சொல்ற பேச்சு எதுவும் கேக்குறது கிடையாது. அப்புறம் அம்மா அம்மான்னு கத்துனா இப்ப உங்க அம்மா வந்தா ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க. கால் எடுத்து மேல வை. இங்க வலிக்குதா? சொல் பேச்சு கேட்டாதானே. அரவிந்த் எங்கடா போற? வருவேன்பா, மருந்து எடுத்துட்டு வருவேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன லூஸ் ஆகிடுவீங்க. ரெண்டும் இல்ல இல்ல இல்ல, நீ போய் மருந்து எடுத்து. மாமா என்ன பண்றீங்க? அவ மருந்து எடுத்துட்டு வந்து உன் காலு கட்டுப்போட குனிவான்ல, அப்ப நீ கைய நீட்டு, நான் தீர்த்தத்தை ஊத்துறேன், அப்படியே தலையில தெளிச்சிரு. சூப்பர் 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 சூப்பர். இதோ தீர்த்தம் ரெடி. கொடுங்க காலை காட்டு. மாமா ஊத்துங்க ஊத்துங்க. வலி இல்ல? ஐயோ அம்மா வலிக்குதே. என்ன இப்ப நான் கேட்டோன்னு ரியாக்ட் பண்றேன்? இல்ல, நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் நான் வலிக்குதுன்னு சொல்லல. சொல் பேச்சு கேட்கணும், அப்புறம் கோவப்படாம கொஞ்சுவாங்களா? அம்மா ஐயோ. நீ வேற சப்போர்ட் பண்றியாப்பா அவளுக்கு? இல்லடா. மாமா ஊத்துங்க ஊத்துங்க. என்னப்பா மூக்க மூடிட்டு தும்ப மாட்டியா? I am having cold. இதன தலைய நனைக்கிற அளவுக்கு தும்புற. ஐயோ சாரி. அம்மா அம்மா வலிக்குதே. ஐயோ அம்மா அம்மா, இன்னொரு தடவை கொடு. இன்னும்மா ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை போதும். ஒவ்வொரு தடவை அப்பா நீ தும்ப வேலை, அதுக்குள்ள எப்படி தண்ணி மாதிரி இருக்க? நடு வீட்டுல எப்படி தண்ணி கொட்டும்? மேல எங்காவது பாத்ரூம் கூட இல்லையாங்க. மேல சீலிங்ல ஏதாவது எப்படி லீக் ஆகும்? சீலிங்ல இருந்து எப்படி? உனக்கு ஏதாச்சும் தண்ணி சிந்துச்சா? ஏதோ உளறீங்க. என்னவோ பண்ணுங்க போங்க. இப்ப பரவாயில்லடா. ஆமாமா ஆமாமா.
ஐயோ மாமா, தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். சாரி. பரவாயில்ல, விடுமா. நடு வீட்டில் எப்படி தண்ணி விழுந்துச்சுன்னு அவனே கன்ஃபியூஸ் ஆகி போறான். எப்படியோ சமாளிச்சிட்டோம். நீ மட்டும் தீர்த்தம் தெளிச்சான்னு தெரிஞ்சிச்சு, அவன் கண்டிப்பா டென்ஷன் ஆயிருப்பான். எப்படியோ உன் பரிகாரம் முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த பரிகாரம் பண்றதுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுதோ, நான் என்னெல்லாம் பண்ணணுமோ தெரியல. நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. கிழவி இருந்தா 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 சீக்கிரம் வா, கொஞ்சம் பொறுத்தா, எடுத்துட்டு வர. கட்டி எடுத்து எங்க போற? மேல வலிக்குது, படுத்துருக்கா. அதே ஒத்தடம் கொடுக்க போற. ஐயோ கேள்வி, நான் போட்டா கழுத்து அறுத்து போடுவா. நான் மாட்டேன். குடுக்கல, சட்டி எடுத்து மண்டிலே போட்டுருவேன். குடி ஆகிட்டேன். நான் போவேன். குடு குடு குடி ஆகிட்ட. நான் போவேன். எங்க ஓடுற? குடிய வா. ஐயம்மா. ஏ கேள்வி, சீக்கிரம் வா. வந்துட்டதா வந்துட்டதா. வா வா வா. எவ்வளவு நேரம் கிழவி? ஒத்தடம் கொடு, வலிக்குது. தவிட்டு ஒத்தடம் தானே? ஏ, அது சுட போது, பாத்து. மெதுவா பண்ணணும், பாத்து. என்ன எல்லாத்துக்கும் ஓன்னு சொல்லிட்டு இருக்க? வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டியா? சரிதா சரிதா. மெதுவா வலிக்குதா? பின்ன வலிக்குதா? இல்ல, இதம்மா இருக்கு. அப்ப சரி அப்ப சரி. கிழவி, எங்க அவன்? எத? அவன்தான். அவன் தானா அந்த டபுள் கலர் வேட்டிக்காரன்? என்னதான் என்னதான் அந்த கழுதியை தேவங்க? அவனுக்கு தெரியும். என்ன தெரியாது? என்ன கழுத கழுதன்னு வாயிலே அடிப்பேன். என்னத்தா அவளை சொன்னா கோவம் வருது? நீ சொல்லாததையா நான் சொல்லிட்டேன். அவனை நான் திட்டுவேன், அடிப்பேன். அதுக்காக நீ அவனை மரியாதை இல்லாம பேசக்கூடாது. ஏன் அப்படி? அப்படிதான். அது சரி. அவன் சாப்பிட்டானா? அவன் சாப்பிட்டானா? ஏய் கேள்வி, நான் எங்க சாப்பிட்டேன்? சரி, பாவம் இல்ல. யாரு அவனா? ஏன் இல்லையா? தெரியலையே. அவன் கொஞ்சம் நல்லவன் தான் கேள்வி. அப்படியா? கெட்டவன் தான், ஆனா ரொம்ப கெட்டவன் கிடையாது.
என்னதான் மேல கோபம் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு வித்தியாசமான ஆளுதான். அவனை புடிச்சிருக்கான்னு கேளு. எங்க உங்களுக்கு பிடிக்காத முகத்தை காட்டு பாப்போம் பாரு. என்ன பண்றதுல கேள்வி. அப்படின்னா அவனை அடிச்சு துரத்தி விட்டு. அவன் போக மாட்டான். அவனுக்கு என் மேல ஒரு இது அடைச்சுக்கோ. அத முடியாதே. எனக்கும் அவன் மேல ஒரு இது வரணும் இல்ல. இல்லேண்டா சொல்ற. அது கிழவி என்ன சத்தத்தை காணும். கேட்டா தூங்கிட்டியா? ஏ லூசு கிழவி, காதாண்ட போய் கட்டி எழுப்பி கிழப்பி விட்டுறாத. அர்த்தம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. வாங்கோ, யாருக்கு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? மாயன் நியாயமா இருக்கா? என் தம்பிங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஆபத்தும் வராம அவங்க 100 வருஷம் நல்லா வாழணும். அதுக்கு நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஓம் ராகவே நமஹ, ஓம் சௌமிகி கேகாய நமஹ, ஓம் விருந்ததாய நமஹ, ஓம் சூரசத்ரவே நமஹ, ஓம் தமசே நமஹ, ஓம் கணினே நமஹ, ஓம் பாத்யாயனாய நமஹ, ஓம் சுராரையே நமஹ, அத்யாயனாய வித்மஹே. கடவுளே எங்களை காப்பாத்துப்பா. அம்மா. சாமி. என்ன சாமி? ஒண்ணும் இல்லம்மா, சாமிக்கு உடைச்ச தேங்காயில ஒண்ணு கெட்டு போயிருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? இதுல ஒண்ணு இல்லம்மா, தினம் 100 அர்ச்சனை பண்றோம், அதுல 4-5 அழுக போறது சகஜம்தான். இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா.
ஒண்ணு இல்லம்மா, நீங்க வேற ஒரு அர்ச்சனை கூட வாங்கிட்டு வாங்கோ. அர்ச்சனைய பேஷா சிறப்பா பண்ணிடலாம். சரிங்க சாமி, நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். எங்கம்மா அவசரமா போற சாமி? சாமி, கொடுத்தவன் திருப்பி கேக்குறான், மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ரெண்டு கொடுத்தான், அவனுக்கு இஷ்டமானத ஒண்ண கேக்குறான். அவன் எடுத்துக்கிறத நினைச்சு வருத்தப்படாதம்மா, விட்டு வச்சிருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு, அதுதான் நல்லது. மேல இருக்கிறவனோட கணக்கு விசித்திரமானது. நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் அது புரியாதம்மா. வர்றதும் போறதும் நம்ம கையில இல்லை, கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் அவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அவன் திருப்பி கேக்குறான், நீ ஒளிச்சு வைக்க முடியாது. விதிம்மா, எழுதப்பட்ட விதி. அது என்னவோ அதுவே நடக்கும். நந்தவனமெல்லாம் பூ பூத்திருக்கு. இப்போ இந்த பூ உதிர வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாமி, சாமி.